அவனு கேட்குறேன், இப்போ இதில் அசிங்கமாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கிளம்பி வராங்கல்ல, ஏன் கத்தி படத்தில் பைரவா படத்துலலாம் வந்து எவ்வளோ நல்லது சொல்லினாரு, அதுக்கெல்லாம் ஏன் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல? அப்போலாம் வந்து யாருமே நினைக்கல பைரவா படத்தில் வந்து காலேஜில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்கு, காலேஜ் உள்ள பாலிடிக்ஸ் நடக்கிறத பற்றி எவ்வளோ சொன்னார், அதுக்கெலாம் யாரும் வரலையே. கத்தி படத்தில் விவசாயிக்காக நின்று பேசினார், அதை பற்றில யாரும் வந்து நாங்கள் வந்து பாராட்டுறோம் உங்களை நல்லா பண்ணிக்கிங்க யாரும் சொல்லியே. அண்ட் வந்து தலைவா படத்தில் ஒரு வேறு ஸ்டேட்டுக்கும் இங்கேயும் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி எவ்வளோ சொன்னாங்க, அந்த படத்துக்கெலாம் வந்து அப்போயும் அந்த படத்துக்குமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்களா, கண்டி அந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கலையே. ஒரே ஒரு வார்த்தை டைம் டு லீடுன்னு வச்சது எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, படம் ரிலீஸ் பண்ண விடாமல் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களாம் அப்போ எங்கே போயிருந்தாங்க, இப்போ பேசுகிறவங்களாம் அப்போ எங்கே போயிருந்தாங்க? நாலு மனுஷன் வந்து எத்தனை ஃபஸ்ட்டு வந்து இருக்குன்னாங்க, அப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க, அந்த ஒரு எஃபெக்டே போயிடுச்சு, நாலு மனுஷன் பார்க்கணுன்ற எஃபெக்டே போயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் படத்தையாவது பார்ப்பன்ற ஒரு இதுக்கு தான் வந்தாச்சு இப்போதைக்கு. அது இல்லாமல் எல்லா சைடுமே கேரளாவில் ஓகே சொல்லிட்டாங்க, கர்நாடாவில் ஓகே சொல்லிட்டாங்க, ஆந்திராவில் டவுட்டில் இருக்குது. இப்போ எல்லா சைடுமே அவனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க, தமிழ் படத்தை தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருவாங்க, ஆனால் நம்ம வந்து ரெண்டாவது ஷோ பார்க்க போகிறோம். ஸோ அதுவே ஒரு வருத்தம் தான், மறுந்தாலும் அண்ணனை பார்க்குறோமே அட்லீஸ்ட் படமாக ரிலீஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஓகே, இப்போ படத்தில் வந்து லோகேஷ் மேலே ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் முக்கியமான சீன் இருக்குது, லாஸ்ட்டு 40 நிமிஷம் முக்கியமான சீன், எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நான் கெஸ் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு 10 சீன் வந்து 10 நிமிஷம் வந்து அந்த ஹைனாவோட இது காஷ்மீர் போர்ஷன் வரும். ஸோ அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, சிஜி ஒர்க் வந்து 1 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்றாங்க. அப்போ 1 வருஷம் பண்ண எஃபர்ட் வந்து நம்ம அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. கேன்சல் பண்ணியிருக்காங்க க்ரௌடு, அதுவும் இல்லாமல் திருப்பி ஏதாவது தியேட்டர் ஏதாவது உடைப்பாங்க, அவங்களுக்கு எதாவது லாஸ் நிறையா லாஸ் இருக்குது. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் அப்படியே பயங்கர லாஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் தான் ஜெயிலர் படத்துக்கு வராது ப்ரெஷர் விஜய் படத்துக்கு. ஏன்னா விஜய் இல்லை ப்ரோ, பிராண்ட் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ. லோகேஷ் ப்ரோ இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு படத்துக்கு தேவை, அதனால் நாங்கள் வச்சுருக்கோன்னு அவர் சொல்லிட்டாரு. அதை வந்து இவர் பேசினா தான் தப்பு, இவர் பேசினா தான் வந்து எல்லாமே இதுவாகுது ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க தெளிவாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்துமே டைரக்டர் சைட்லேருந்துமே தெளிவாக சொல்லிட்டாங்க, கதைக்கு இது தேவை அதனால் நாங்கள் அதை வச்சுருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க மறுபடியும் வந்து தேவையில்லாமல் நோன்றது எதுக்குன்ற வேணாம். இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எது பேசினாலும் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ அவங்களுக்கே தோணுது இல்லை கட் பண்ணது வந்து அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், படத்தில் வந்து மேபி இப்போது நார்மலாக ஒரு பர்சனுக்கு இரிட்டேஷன் கொடுத்தாலே நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ண தான் செய்வோம், அந்த மாதிரி தான் அதில் மேபி இருக்கலாம். சும்மா எப்படி சொல்கிறது, அதில் வந்து தளபதி பேசலை, அதில் இருக்கிற கேரக்டர் தான் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அது வந்து லோகேஷ் ப்ரோ இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், தெளிவாக அவரே சொல்கிறார். அது வந்து ஒரு பெரிய வில்லனை ஒரு கொடூரமான ஒருத்தனை திட்டுறதுக்கு அந்த வார்த்தை தேவைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து யாரையும் மீன் பண்ணியும் அதை பேசலை, அந்த கேரக்டரு ஒரு வில்லனை கொடூரமான ஒருத்தனை திட்டுறதுக்காக தேவைன்றதுக்காக வச்சுருக்காங்க லோகேஷ் டைரக்டரே சொல்லிட்டாரு. லோகி அண்ணா கம்பேர் பண்ணி சொன்னதுனால தான் விஜய் அண்ணா அந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். இப்போ ஒருத்தன் ஒரு குடிகாரன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவன் 6 மணி ஆயிடுச்சுனாலே அவன் கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், அந்த அது வந்து அவனோட கேரக்டரு. அந்த மாதிரி தான் இப்போ இவரோட கேரக்டரு அந்த படத்துக்கு அவர் வந்து அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து உங்களை சும்மா தொந்தரவு பண்ணேங்கிறான், வந்து வந்து நோண்டினேங்கிறான். அவனு கேட்குறேன், இப்போ இதில் அசிங்கமாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் கிளம்பி வராங்கல்ல, ஏன் கத்தி படத்தில் பைரவா படத்துலலாம் வந்து எவ்வளோ நல்லது சொல்லினாரு, அதுக்கெல்லாம் ஏன் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல? அப்போலாம் வந்து யாருமே நினைக்கல பைரவா படத்தில் வந்து காலேஜில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்கு, காலேஜ் உள்ள பாலிடிக்ஸ் நடக்கிறத பற்றி எவ்வளோ சொன்னார், அதுக்கெலாம் யாரும் வரலையே. கத்தி படத்தில் விவசாயிக்காக நின்று பேசினார், அந்த படத்தில் யாரும் வந்து நாங்கள் வந்து பாராட்டுறோம் உங்களை நல்லா பண்ணிக்கிங்க யாரும் சொல்லியே. அண்ட் வந்து தலைவா படத்தில் ஒரு வேறு ஸ்டேட்டுக்கும் இங்கேயும் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி எவ்வளோ சொன்னாங்க, அந்த படத்துக்கெலாம் வந்து அப்போயும் அந்த படத்துக்குமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்களா, கண்டி அந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கலையே. ஒரே ஒரு வார்த்தை டைம் டு லீடுன்னு வச்சது எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க படம் ரிலீஸ் பண்ண விடாமல் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களாம் அப்போ எங்கே போயிருந்தாங்க, இப்போ பேசுகிறவங்களாம் அப்போ எங்கே போயிருந்தாங்க? அதான் சொல்கிறேன் ப்ரோ, இவர் வந்து அண்ணன் இப்போ வாரிசு ஆடல சொன்னார், நமக்கு பிரச்சனை வருது இல்லை, நம்ம கரெக்டாக அப்போ நம்ம கரெக்டான பாதையெல்லாம் போயிட்டுருக்கோம். அண்ணன் வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்காரு அவரோட வழியில், அவரோட அவர் நம்ம இப்படி தான் போனோம், நம்ம ரசிகர்களை இப்படி தான் வழிநாட்டணுன்றதில் அவர் கரெக்டாக போயிட்டுருக்காரு. அது வந்து பிடிக்காமல் அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் எதிர்க்கிறாங்க, வேறு என்ன பண்ணுறது? இதுதான் பின்னாடி இருக்குல்ல அந்த ஒர்க்கு நாளைக்கு என்ன மாதிரிலாம்
ஆடியோ லஞ்ச் மாதிரி தான்மா, ஆடியோ லஞ்சு கேன்சல் பண்ணாங்களே அதை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாராவது மாதிரி யோசிச்சுட்டு மாட்டோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புதுசாக இருக்கும். நாளைக்கு வந்து பாருங்கள். அது வளர வளர ஏற்படுற விஷயங்கள் தான். வளரும் போது ஒருத்தனுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கரெக்டாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அதுக்கான பதில் தான் போயிட்டுருக்கோம். கஷ்டமாக தான் இருக்கு, என்ன பண்ண முடியும், ரொம்ப வருத்தம் தான். மறுபடியும் மறுபடியும் அதையே எல்லாரும் கேட்குறீங்க, தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. அதுவும் பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு காலைல எப்பவுமே ஷோ பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ஷோ பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ண நல்லா நிம்மதியாக தூங்குவோம். இப்போ அது இல்லை, 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி 10 நாளாக தூங்கலை, இன்னும் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து அது வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும். தான் தேட்டர் வந்து இந்த மாதிரி ட்ரெயிலர் டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே, அதனால் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சரி, அஃப்கோர்ஸ் சேர்த்து தானே ஆகணும், என்னதான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் தளபதி சொல்லியிருக்காரு எதாக இருந்தாலும் தாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தவிர்த்துருக்கலாமா விஜய் ஃபேன்ஸ்? தவிர்த்துருக்கலாம்னா என்ன தான் இருந்தாலும் ஆர்வம் ப்ரோ, இவங்க கரெக்டாக விட்டுருக்கணும் தேட்ரு. அதனால எப்படினாலும் விஜய் ஃபேன்ஸ்னால் எப்படினாலும் வந்துட்டு அந்த ஆர்வத்தில் வருவாங்க. தேட்ரு கொஞ்சம் பார்த்து நல்லா விட்டுருக்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ, எல்லாம் ஒரு ஆர்வம் தானே ப்ரோ. தளபதி ஃபேன்ஸ் ஆர்வமாக வந்துட்டாங்க, அவங்க மேலே தப்பு இருக்கும். தேட்டரும் ஒரு சைடு போகும்போதுனா அவங்களும் கொஞ்சம் பார்த்து நல்லா விட்டுருக்கலாம். செலிப்ரேஷன் அப்போ எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க? செலிப்ரேஷன் தளபதி ஃபேன்ஸ் எப்பயுமே பண்ணுற மாதிரி டபுள் மடங்காக பண்ணிருக்கோம், நல்லா நடக்கும். அது தளபதி வந்தாலே எங்களுக்கு மாஸ் தான் ப்ரோ, ஏற்கனவே சஸ்பென்ஸ் வர இருக்குன்றீங்க, பார்ப்போம் எப்படியான மாசாக தான் இருக்கும் படம். இதுக்காக ஒரு 1 வீக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்துருக்கு அவுட் புக்? நாங்கள் நினைச்சதை விட பயங்கரமாக வந்துருக்கு. விஜய்னா பார்த்தா அதை விட வேறு சந்தோஷம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். விஜய்னா இதை பார்த்துட்டாருன்னா அது 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 என்ன சொல்கிறது தெரியல, கஷ்டமாக தான் இருக்குது. செலிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்காது. 4 மணிக்கு நடக்கிறது சேர்த்து வச்சு 9 மணிக்காக சேர்த்து பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஆமாம், இப்போ அவங்க 4 மணிக்கு பண்ணுற செலிப்ரேஷன் அடுத்து சேர்த்து வச்சு 9 மணிக்கு மொத்தமாக காட்டிடுவோம். அவ்வளோதான், மொத்தமாக பண்ணிவிடுவோம். 9 மணிக்கு கண்டிப்பாக நார்மலாக திருவிழா மாதிரி இருக்கும். இப்போ இவங்க இன்னும் கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் சேர்த்து சேர்த்து எல்லாருமே இன்னும் வெறுப்பேற்றி விட்ருக்காங்க. மொத்தமாக எல்லாரோட செலிப்ரேஷனும் பயங்கரமாக இருக்கும். எல்லாமே ஆடி லான்ச் பேஸ் பண்ணி தான், ஆடி லான்ச் விஜய் நான் ஆடி லான்ச்சில் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் தான் இருக்குது. இல்லை ஏய் உட்கார போறீங்களா? பேனர் வரல குத்துறீங்களா?